ஹலோ, எஸ் வாழ்க வளமுடன். நாம் இன்றைக்கி கொல்லிப்பாவைன்னு சொல்கிற எட்டுக்கை அம்மன், இந்த கொல்லிமலையில் இருக்க இந்த அம்மனை பற்றி பார்ப்போங்க. இந்த அம்மனை எட்டுக்கை காளியம்மன்னு சொல்லுவாங்க. இந்த அம்மனுக்கு புராணக்கதை ஒன்று உண்டு, வரலாற்று கதை ஒன்று உண்டு. இந்த மலையில் பல்வேறுபட்ட மூலிகைகளும் சக்தி நிறைந்த மரங்களும் இருப்பதால் இங்கு தேவர்களும் முனிவர்களும் சித்தர்களும் தங்கள் சக்தியை பெருக்கிக் கொள்ள முயற்சி செய்தனர். இதை கண்ட அசுரர்கள் தேவர்களுக்கு பல இடையூறுகளை செய்தார்கள். அதனால் தேவர்கள் சித்தர்களை நாட, சித்தர்கள் காட்டிலிருந்த மூலிகை பாசனங்களை கொண்டு ஒரு அழகிய பெண் சிலையை செய்கின்றனர். பின் அச்சிலைக்கு தேவர்களின் சிற்பியான விஸ்வகர்மாவை அழைத்து உயிர் கொடுக்கிறார்கள். அச்சிலை உயிர் பெற்று அசுரர்களை கண்டால் புரிந்து கொண்டு அவர்களை அழிக்கும் தன்மையுடன் இருக்கிறது. அச்சிலை தன் மயக்கும் சிரிப்பினால் அசுரர்களை அருகில் வரச் செய்து தனது எட்டு கரங்களையும் வாளுடன் வெளியில் நீட்டி அவர்களை அழித்துவிடும். சக்தி வாய்ந்ததாகும். இதனால் இதற்கு கொல்லிப்பாவை என்று பெயர். இம்மலை மாந்திரீகர்கள் நிறைந்தது. ஏனென்றால் இங்கு சித்து வேலைகள் அதிகம் செய்யக்கூடிய அளவுக்கு மூலிகைகள் கிடைப்பதால் மாந்திரீகம் செய்கிறார்கள். இக்கோயில் கூரையால் மட்டுமே வேயப்பட்டிருக்கும். இம்மலையை ஆண்ட வல்வில்லோரியன் மகள் கொல்லி என்றவர். அவள் இந்த மலையை காவல் தெய்வமாக இருந்து காப்பதால் இம்மலைக்கு கொல்லிமலை, கொல்லி தெய்வம் என்று பெயர். இந்த கோயில் முழுவதும் மணிகளும் பூட்டுக்களும் எந்திரங்களும் கட்டப்பட்டிருக்கும். இது எல்லாம் மற்ற மக்கள் வேண்டிக் கொண்டு வந்து தங்கள் காரியத்தை நிறைவேற்ற செய்வதற்காக செய்வார்கள். இங்கு நிறைய துணிகளும் போடப்பட்டிருக்கும். அத்துணிகள் செய்வினை செய்தவர்களின் செய்வினையை எடுப்பதற்காக என்று சொல்கிறார்கள். ஆனால் இதில் எது சரி என்று எனக்கு தெரியாது. ஆனால் இந்த கோயில் முழுவதும் இப்படித்தான் இருக்கிறது. இக்கோயிலுக்கு ஒரு சரித்திர கதையும் உண்டு. கரிகால் சோழன் இந்த கோயில் மலையில் வந்து தங்கியிருந்த போது அவனை பகையவர்களிடமிருந்து காப்பதற்காக சித்தர்கள் கற்களை வைத்து ஒரு சிலை செய்து அந்த சிலையை காவலாக வைத்தார்கள். அது பகைவர்களை அழித்து கொண்டிருந்தது. மொத்தம் 9 சிலைகள் இருந்தன. குமரிக்கண்டத்தை கடல் கொண்ட போது 8 சிலைகளும் அழிந்துவிட்டன. மீதி இருப்பது இந்த சிலை மிகவும் உக்கிரமானதால் இந்த சிலையை எப்பொழுதும் சந்தன காப்பிலேயே வைத்திருப்பார்கள். காலையில் பூஜாரி மட்டுமே சிலையை தொட்டு பூஜை செய்து அதன் பின் சந்தன காப்பு சாத்திவிடும். கோயில் அமானுஷ்ய சக்திகள் அதிகம் நிறைந்தது. பொது தங்களுடைய குழந்தை பேரு, திருமணத்தரை எல்லாம் தாங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும், பகைவர்களை வெல்லலாம் என்று வேண்டி இங்கு வருவார்கள். நாமும் ஒருமுறை கோயிலை சென்று பார்த்து தரிசித்து ஆசி பெறுவோமாக. கொல்லிமலை நாமக்கல்லில் இருந்து சேந்தமங்கலத்துக்கு அருகில் உள்ளது. இங்கே இயற்கை வளம் நிறைந்த இந்த மலையில் இக்கோயில் உள்ளது. நீங்கள் வேண்டியதெல்லாம் நடக்க வேண்டுமென்றால் இந்த கோயிலுக்கு ஒரு முறை சென்று வாருங்கள். மிக்க நன்றி. இந்த வீடியோவை பார்த்ததற்கு சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து லைக் செய்யுங்கள். நன்றி.